உயர்தர மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வழங்கியுள்ள உறுதிமொழி. ஒமிக்ரோனின் பிடியிலிருந்து தப்ப முடியுமா? தடுப்பூசிகள் குறித்து வெளியான தகவல். மண்ணெண்ணையின் கேள்வியில் திடீர் அதிகரிப்பு. ஒமிக்ரோனால் ஆபத்தில்லை, நாடு முடங்காது, இப்படி கூறுகின்றார் சுகாதார அமைச்சர். டாலர் நெருக்கடி தீவிரம், எரிபொருள் இறக்குமதி பெரும் நெருக்கடியில். நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம். மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம், கல்வி பொதுத்தராதர உயர்தரம் மற்றும் புலமை பரிசில் பரீட்சை ஆகியன திட்டமிடப்பட்ட திகதிகளில் எவ்வித மாற்றமும் இன்றி நடைபெறும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். அவிசாவளி பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டதன் பின்னர் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிக்கப்படும் வரையான 10 மாதங்களுக்கும் மேலான காதிரி இடைவெளியை நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன உறுதியளித்துள்ளார். தற்போது உலகத்தை அச்சுறுத்தி வரும் ஒமிக்ரோன் தொற்றுக்கு எதிரான பைசர் மற்றும் அஸ்ட்ராசெனகா ஆகிய 2 தடுப்பூசிகளும் குறைவான செயல்திறனையே கொண்டிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட புதிய வகை கோவிட் வைரஸ் திரிபான ஒமிக்ரோன் உலகை பெருமளவில் அச்சுறுத்தி வருகிறது. 90க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ள இந்த வைரஸ் திரிபானது முழுமையாக தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களையும் தாக்குகிறது. இதனால் தற்போது செலுத்தப்பட்டு வரும் தடுப்பூசி இந்த புதிய வைரசுக்கு எதிராக செயல்படுமாறு கேள்வி பெருமளவில் எழுந்துள்ளது. இதனால் பைசர் மற்றும் அஸ்ட்ராசெனகா ஆகிய 2 தடுப்பூசிகளும் ஒமிக்ரோன் திரிபுக்கு எதிராக குறைவான செயல்திறனை கொண்டிருக்கின்றவை ஆய்வின் முடிவில் கண்டறியப்பட்டிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. மண்ணெண்ணையின் நாளாந்த கேள்வி 100 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதனை தெரிவித்துள்ளது. இதுவரையான காலத்தில் மண்ணெண்ணையின் நாளாந்த கேள்வி 500 மெட்ரிக் டன்னாக இருந்து வந்தது. தற்போது அது 600 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சந்தையில் பற்றாக்குறை இல்லாமல் விநியோகத்தை பராமரிக்க வேண்டியுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மீனவ சமூகத்துக்கான மண்ணெண்ணெய் விநியோகத்தையும் உரிய முறையில் மேற்கொண்டு வருவதாக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கொரோனாவின் திரிவான ஒமிக்ரோன் தொற்றினால் நாட்டு மக்களுக்கு இந்த விதமான ஆபத்து இல்லை என சுகாதார அமைச்சர் கெஹ்லிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். அத்துடன் கிறிஸ்துமஸ் மற்றும் புதுவருட பண்டிகை காலங்களில் நாட்டை முறக்கும் தீர்மானம் எவையும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளை தற்போது அச்சுறுத்தி வரும் நிலையில் இலங்கையிலும் 5க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் நாட்டை முடக்கங்கள் இல்லையில் பண்டிகை கொத்தனை உருவாகும் வாய்ப்பு உள்ளது என சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் சுகாதார அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான 42 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகையை கண்டுபிடிக்க முடியாமல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பில்ல கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பயணத்தை கோரியிருந்த போதிலும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ட்ரூபாவை கண்டுபிடிக்க முடியும் என்றாலும் டாலரை கண்டுபிடிக்க முடியாது எனவும் இந்த நிலையில் எரிபொருள் இறக்குமதி கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அமைச்சர் அமைச்சரவையில் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் நுவர்லியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்திரை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ரத்தினபுரி, காலி, மாத்திரை மற்றும் களத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்து இயற்கை அபாயங்கள் முன்னெச்சரிக்கை மையம் அம்பர் ஆலோசனை வழங்கியுள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகரும் என கூறப்பட்டுள்ளது. கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் சுமார் 60 கிலோமீட்டர் தொடக்கும் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மீனவ மற்றும் கடற்படை சமூகத்தினர் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயர்தர மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வழங்கியுள்ள உறுதிமொழி. ஒமிக்ரோனின் பிடியிலிருந்து தப்ப முடியுமா? தடுப்பூசிகள் குறித்து வெளியான தகவல். மண்ணெண்ணையின் கேள்வியில் திடீர் அதிகரிப்பு. ஒமிக்ரோனால் ஆபத்தில்லை, நாடு முடங்காது, இப்படி கூறுகின்றார் சுகாதார அமைச்சர். டாலர் நெருக்கடி தீவிரம், எரிபொருள் இறக்குமதி பெரும் நெருக்கடியில். நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம். மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை.